மணியை பிடிக்காதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு பாரில் சரக்கடிக்கவே கிடையாது, சரக்கடிச்சுட்டு வந்துட்டு இவர் டிரைவ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி வந்துட்டு ஃபோட்டோவில் லீக் பண்ணதுனால இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கு வேலையும் வந்துட்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வந்துட்டு என்ன இப்படி பிள்ளையே வந்து நான் வளர்த்து வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அண்ணாமலை வந்துட்டு பார்த்தா அப்படின்னா, நீ எதுக்கட இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மனம் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லவும், நான் தான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முத்து வந்துட்டு பயங்கரம் அடிக்க போயிடுறாங்க. குடிச்சிட்டு வந்ததும் இல்லாமல் வந்துட்டு எல்லாரையும் நீ அடிக்க வர போறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அண்ணாமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்து பயங்கரமாக அடிச்சிடுறாரு. ஸோ அடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய எபிசோடில், ஸோ மீனா கிட்ட வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ யார் இது இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ எனக்கு வேண்டாதால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோ வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் வந்து ரிலீட் பண்ண சொல்லுறாங்க, க்ரைம் போலீஸ்கிட்ட வந்து சொல்லலாம் நினைக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன வந்தாலும் மறக்காமல் கான்வாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ப்ரோமோ அப்படின்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.